நான் திரு திருன்னு முழிக்கிற திருவா தானாடோ அதே நம்ம கையத்தானாடு அவங்க நான் அடிக்க கூட இல்லையாடா தான் இப்படி நறுக்கிறாளேன்னு இவ வாசலுக்கு போனாலோ இல்லையோ இந்த பக்கத்து விட்டு கொமுறிகளுக்கு இதேதான் வேலை எவ குடும்ப சண்டை வந்து தெருவுக்கு வரும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு போய் பிரச்சனை எச்சா பெருசு வண்டி பிரிச்சு விட்டலாம்னு இவளுக்கு இருக்கிறான் யாராரு தெரியுமா சுமதி கவிதா அண்ணலட்சுமி ஓஹோ மூணு பேர் வந்துட்டாங்க நடுவர் கவிதா சொல்ற பாவி பட்ட இவன் கையில கட்ட முளைக்கும் தலையில் இடி இறங்கும் இங்க பாரி இந்த பச்சை புள்ள மூஞ்சி மூஞ்சி குத்திருப்பா நாட்டு இருக்குது புள்ள மூஞ்சி கொலக்கட்ட கொலக்கட்டையே வீங்கி இருக்குதுங்கிற இவ தின்னு வீங்கி கிடக்குற ஈரோடு ட்ரம் அவ சொல்ற சுமதி இவனுக்கு திமுரு நல்ல வறுபடி அல்ல சுத்தி வர பாட்டி மாட்ட உழவர் சந்தையில பால வர நெய்யா வர நல்ல வருமா வருது அடிச்சிருப்பேன் நான் அடிச்சேன் நீ பாத்த ஏன் அவ தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் கைமாத்து கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டேன் அத மனசுல வச்சிருந்து சண்டை அடைக்கு கொண்டாந்து விடுறா அப்போ ரெண்டு பேர்த்து கூட ஒரு கணக்குல வைக்கலாங்கன்னு இந்த அன்னலட்சுமி இருக்கிறவர் திருச்சு காட்டுக்காரி பச்சை மாமாவோ அவ சொல்றா கூல குடி கெடுக்குமாமா குட்டக்கலப்பட்ட கடுக்குமாமா மூணே பக்கம் அலடி இருப்பா கெம் பல்லு கட்டுனுவோ அவன் என்னங்கிறா இவன் இப்படியோ உடப்படாதீ இவன் இப்படியோ விட்டுட்டோம்னு இதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம புருசு மாதிரி அடிக்கிற கைய ஒங்கிட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் என்னடி பண்ணல அடக்கடி நைட்டி மாற்றிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பொம்பளை போலீஸ் கூட்டிட்டு வந்து இவனை கொடுத்து தபுரோடு உட்கார வச்சாத்தாடுற மனசாருங்கிறாய் என்ன ஆச்சு பாத்தியா எவ்வளவு விஷயம் தபசுரோடு உட்கார வச்சு பார்க்கணும் அடுத்தவன் பொண்டாட்டி சொல்றாளே கட்டுரை ஒண்டாட்டி குத்துக்கல்லாட்டு இருக்கிறாளே ஒத்த வார்த்தை எதிர்த்து பேசல நடுவர் அவர்களே அப்போ நாலு பேரத்துக்கு மத்தியில புருஷமானம் போனா போதும் நினைக்கிறாளே அப்ப அந்த மனைவி வர வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா எப்படி இருக்க இருக்குமா கேலியா நடுவர் அவர்களை இங்க போற என்ற வெத்து போறப்பு தாய்மாரில் இருக்காட்டி இந்த வார்த்தை சொல்றேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தேவையில் எனக்கு குடும்பத்தில் சண்டை வராது இருக்கிற நான் சொல்ற ஐடியா மட்டும் பாலப்பன் என்ன ஐடியா என்னைக்கு இடையாளத்துக்கு வாக்குப்பட்டு வந்த போட்ட புள்ளே இங்க புருஷன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வட்டல்ல சோத்த போட்டுட்டு எந்த பொம்பளையும் கொப்ப நூட்டு பெருமையை புருச நூட்டுல பேசாது இருக்கிறாலும் அந்த குடும்பத்துல நூறு வருஷம் பொழைச்சாலும் கொப்பம் பெத்த வளர்த்தன இருபத்தஞ்சு வருஷம் ஜோறு போட்டான அவனுக்கு பெத்த கடமை உங்க கழுத்துல ஒரே ஒரு மஞ்ச கவத்தை தவிர இந்த பாலா போன ஆம்பளை செஞ்ச பாவம் என்ன அப்படி கேள்வியா என்னவா பண்ணணும் வட்டல சோத்த போட்டு நீ என்ன சொல்லணும் எழுபத்தஞ்சு வருஷம் இந்த வீட்டில் எனக்கு சோறு போடுறியே உனைய நம்பி நான் வாக்குப்பட்டு வந்தனே என் புருஷன் மாதிரி யாரும் இல்லை வங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டது கடலாலம் என்னுடைய நாயகனி ஒருவனங்கும் நல்லவனி உன்னுடைய அன்பு தந்தவனுக்கு பொண்டாட்டியா சொல்றாளா சொல்ல மாட்டேன் வட்டல சோத்த போட்டு எங்கூட பேர்பட்ட ஓடு நாலு வரை கல்கோட்டே நாடு பட்டணம் பட்டண சுத்தி வர கல்கோட்டே தூளெடுப்ப பட்டண அந்த பட்டணத்து வீதியில கப்பன் நடந்தான்னா ராஜ நட யாப்பன் எப்படி நடப்பன்னு தெரியுமா இது நடை கப்பக்கலை நாய் ஒரு கால வெள்ளலூர்ல வெச்ச இன்னொரு கால தொண்டாமுத்தூர்ல வைக்கிறேன் எங்க அண்ணன் தம்பி பார்த்தான்னு சும்மா சிங்கமாட்ட பாப்பானுவோம் அவன் எப்படி பாப்பான் தெரியுமா தோரிக்கண்ணே ஒரு கண்ணு பாப்பா வளச பாக்குது ஒரு கண்ணு பல்லடத்தை பாக்குது மேய்க்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை எதுக்கு கொப்பை நோட்டு பெருமை நடுவர் அவர்களே